Hi viewers, welcome to Salem Surya Academy YouTube channel. Number in the video le, TNPSC Group 1, Group 2, Group 4 kaane, new syllabus le, Unit 9 le, or topic apathi nama paaka poranga. Adavadu, Tamilaga Arasin, Nalathittangal, abindra topic keela vara or concept apathi paaka poram. In the video le, namba, pengalukkana or thittam apathi paarkalam. Adavadu, மூவலூர் ராமமிருதம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். அதாவது தமிழகத்துல இருக்க ஏழை பெண்களுக்கு திருமண உதவி தொகை வந்து இலவசமா வழங்கப்படுது. அவங்க மேரேஜ் பண்ணும்போது திருமணத்துக்கு இலவசமா பண உதவி வந்து செய்யப்படுது. இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த திட்டம் வந்து யாருடைய பேரின் கீழே செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மூவலூர் ராமமிருதம் அம்மாள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழகத்தில் ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யார் பெயரின் கீழ் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமமிருதம் அம்மாள். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 1989 ஜூன் மாதத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று வரை தமிழகத்துல செயல்பட்டு வருது. ஓகே, எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு, அந்த திருமணம் செய்ய போற பொண்ணு 10ஆம் வகுப்பு அல்ல 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா 25,000 பணமும் ரொக்க பணமும் 4 கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்குறாங்க. 10th 12th படிச்சிருந்தா 25,000 ரொக்கமும் 4 கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்குறாங்க. இதே அந்த பொண்ணு டிப்ளமோ பட்டய படிப்போ இல்லனா பட்டப்படிப்பு யூஜி பிஜி இளங்கலை முதுகலை பட்டங்கள் படிச்சிருந்தா அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 50,000 ரொக்க பணமும் 8 கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்குறாங்க. 10th 12th படிச்சிருந்தா 25,000 பிளஸ் 4 கிராம் கோல்டு. டிப்ளமோ இல்லைனா டிகிரி படிச்சிருந்தா 50,000 பிளஸ் 8 கிராம் கோல்டு கொடுத்து தமிழக ஏழை பெண்களின் திருமணத்துக்கு நம்ம அரசு மிகவும் உதவியா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெண்கள் பெறணும்னா கண்டிப்பா அவங்க படிச்சிருக்கணும். கல்வி தகுதி அவசியம். படிக்காத பெண்களுக்கு, அதாவது 10ஆவதுக்கு குறைவா அந்த பெண்கள் படிச்சிருக்காங்கன்னா 9ஆவது படிச்சிருந்தா கூட இந்த திட்டத்துல பயன்பெற முடியாதுங்க. சோ உதவி பெறும் மணப்பெண் 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பா படிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு குறைவா படித்திருந்தால் உதவித்தொகை பெற முடியாது. ஆனா ஒரே ஒரு சமூக மக்களுக்கு மட்டும் இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா பழங்குடியின பெண்களுக்கு, எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பழங்குடியின இன பெண்கள் 10ஆம் வகுப்பு வரை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 5ஆம் வகுப்பு வரை மட்டும் அவங்க படிச்சிருந்தா போதும், அவங்களுக்கு உதவித்தொகையை அரசு வழங்குது. இது மட்டும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பாயிண்ட். பெண்கள் கண்டிப்பா படிச்சிருந்தா இந்த உதவித்தொகையை பெற முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமான தகுதி இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உதவித்தொகை பெறும் மணப்பெண்ணுடைய ஆண்டு குடும்ப வருமானம் ஆனுவல் இன்கம் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னா 72,000 குறைவா இருக்கணுங்க. 72,000 விட அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சாங்கன்னா, அதிகமா சம்பாதிச்சாங்கன்னா அந்த பெண்களால இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியாது. சோ அவங்க ஃபேமிலி ஆனுவல் இன்கம் 72,000 விட கம்மியா இருக்கணும். முக்கியமான பாயிண்ட். அடுத்து திருமணம் நடைபெற போகிற நாள்ல மணப்பெண்ணுக்கு 18 வயசும் மணமகனுக்கு 21 வயசும் நிரம்பி இருக்கணும். இந்த வயதிற்கு அவர்கள் குறைவாக இருந்தார்கள்னா திருமணமும் நடக்காது, பணமும் கிடைக்காது, பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடியே இவங்க போய் நேரடியா கமிஷனர் ஆபீஸ் மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்துல விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கணுங்க. இப்படி ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா 15 நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கான ப்ராசஸ் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குடும்பத்துல 2-3 பெண்கள் இருந்தாங்கன்னா 2-3 பெண்களுக்கும் அந்த பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை அளிக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இந்த உதவித்தொகை பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணால மட்டும்தான் பெற முடியும். சப்போஸ் அடுத்து ஒரு பெண் இருந்தா அந்த பெண்ணுக்கு உதவித்தொகை தர மாட்டாங்க. இதுதாங்க மூவலூர் ராமமிருதம் அம்மாள் நினைவாக நம்முடைய தமிழகத்துல செயல்படுத்தப்படுகின்ற திருமண உதவி திட்டம். இதை பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில தகுதிகள் கூட கேள்வி கேட்கறாங்க. தகுதிகள்ல இருந்து கேள்வி வருது. சோ இந்த திட்டத்துல பயன்பெறணும்னா பெண்கள் கண்டிப்பா படிச்சிருக்கணும். மினிமம் 10ஆவது படிச்சிருக்கணும். பழங்குடியின பெண்கள் 5ஆவது படிச்சிருந்தா போதும். ஆண்டு வருமானம் 72,000 விட குறைவா இருக்கணும். இது ரெண்டு முக்கியமான தகுதி, நல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.